நேற்று நானும் நம்ம கட்சி தலைவர்கள் சம்பத்து வாசிகியும் மாவட்ட தலைவர்களும் தூத்துக்குடியில் மருத்துவமனைக்கு போய் 22ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் குண்டடிப்பட்டவங்க, போலீஸால் தாக்கப்பட்டவங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 70 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதில் 50 பேருக்கு மேலே போலீஸ் சுட்டதில் அந்த குண்டடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை பார்க்குறப்ப காதில் குண்டு பட்டு போயிருக்கு, இன்னொருத்தருக்கு கழுத்தில் குண்டு பட்டு போயிருக்கு, இன்னொருத்தருக்கு தோல் பட்டையை தொலைச்சி போயிருக்கு, இடுப்பில் குண்டடிப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 பேர் போலீஸ் துப்பாக்கிச்சு நடத்ததில் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நகர்ந்திருந்தால் அவங்க வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க, செத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நரவேட்டை என்பது 22ஆம் தேதி தூத்துக்குடியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போலீஸ் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தோடையும் நாங்கள் பேசணும். அவங்க உறுதியாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1000க்கான மக்களை புற்றுநோயை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆளக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் தோல் பட்டையில் குண்டடிப்பட்டு ஆப்ரேட் பண்ணி குண்டு எடுத்துட்டாங்க. அவர் பெட்டில் படுத்து படுக்கையாக இருக்கார். அவர் பக்கத்தவருடைய மனைவி இருக்காங்க. அவர் மனைவி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, ஸ்டெர்லைட் மட்டும் வரக்கூடாதுங்க. தூத்துக்குடி நகரத்திலும் கிராமங்கள்லையும் வந்து ஜனங்களை இது வந்து புற்றுநோய் கடுமையான பாதிப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவங்க, குண்டடிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறப்ப தான் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு கலந்து எழுந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியுது. ரெண்டாவது, முதலமைச்சர் வந்து அந்த துப்பாக்கிச்சு நடத்தி 13 பேர் செத்துருக்கிறாங்க, பல பேர் குண்டடிப்பட்டிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நியாயப்படுத்துகிற மாதிரி முதலமைச்சர் வந்து பேசியிருக்கார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், பல நாட்களுக்கு முன்னதாகவே அந்த 18 கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் வந்து 22ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. போலீஸுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், மாநில அரசுக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கி 22ஆம் தேதி 1000க்கணக்கான ஜனங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தபோது, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தபோது கலெக்டர் அன்னைக்கு ஆஃபீஸில் இல்லை, டிஆர்ஓ கூட இல்லை. அப்போ தான் துப்பாக்கிச்சு நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஜனங்கள் வரும்பொழுது கலெக்டர் ஆஃபீஸ் வரும்பொழுது கலெக்டர் பார்க்குறப்ப அங்கே முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, அப்போ கலெக்டர் அங்கே இல்லாமல் அப்போ துப்பாக்கிச்சு நடத்துவோம் பாடம் கற்பிப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரா? ஏன் இல்லை? ஒரு மாவட்ட அரசு மாநில அரசுடைய நிர்வாகம், மாவட்டத்து நிர்வாகத்துக்கு பொறுப்பு வந்து கலெக்டர் தான். அப்போ அந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. அடுத்தது, அந்த அடிபட்டிருக்க நாங்கள் ஆஸ்பத்திரியில் பார்க்குற ஒருத்தர் சொன்னார், சார் என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல் கேட்டில் என்ன போட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, துப்பாக்கிச்சு நடந்ததை நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்தா அது ஏதோ வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் எல்லையில் வந்து எல்லை யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரு போலீஸ் வேனில் நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அது டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான், போலீஸ் யூனிஃபார்மில் இல்லை. எப்படி நடக்குது? ஆகவே ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு நிறைவேட்டை மாதிரி தெரியுது. இப்படி இப்படிப்பட்ட மோசமான சம்பவம் நடந்த பிறகு ஆனால் முதலமைச்சர் வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, மாநில அரசு விரும்பினால் நாங்கள் வந்து துணை இராணுவத்தை அனுப்புகிறோம், எல்லா உதவி செய்கிறோம். ஆகவே மத்திய அரசு, மாநில அரசு, காவல்துறை சேர்ந்து நடத்தி ஒரு நிறைவேட்டையுது. இப்படிப்பட்ட மோசமான கோரமான சம்பவம் நடந்த பிறகு இன்றைக்கி இந்த தூத்துக்குடி நகரமும் சுற்றுவட்டார கிராமங்களும் ஒரு பேய் அறிஞ்ச மாதிரி மோசமான நிலைமையில் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மற்ற அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முதல்ல இங்கே இருக்கிற போலீஸை வாபஸ் வாங்குங்க, கிராமங்களுக்கு ஜனங்களை தேடி போலீஸ் போகாதீங்க, கைது பண்ணவங்களை விடுதலை செய்யுங்க, யாரையும் நீ தேடாதீங்க. ஸ்டெர்லைட் ஆலையே இன்றைக்கி வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நாங்கள் ஏதோ மின்சாரத்தை கட் பண்ணிட்டோம், தண்ணியை கட் பண்ணிட்டோம், மூட சொல்லி சொல்லிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாநில அரசாங்கம் அறிவிக்கணும், ஸ்டெர்லைட் ஆலை மூடிட்டோம். அந்த மக்களை பொறுத்தவரையில் என்ன உறுதியாக இருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த போலீஸும் வேண்டாம், ஸ்டெர்லைட் ஆலையும் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆகவே உடனடியாக மாநில அரசாங்கம் ஸ்டெர்லைட் ஆலை மூடியதாக அவங்க அறிவிக்கணும், நடந்து துப்பாக்கி சுட்டு பொறுப்பேற்கணும். சொல்லப்போனால் இத்தகைய மோசமான நிறைவேட்டை ஆடி அவங்க ஏற்கனவே வர போகிறாங்க தெரிஞ்சிருந்தோம்,
கலெக்டரை சந்திக்காமல் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேர் சுட்டு கொன்ற, பலவே 70 மேலே காயப்படுத்திய இந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுற எங்களுக்கு ராஜினாமா செய்யணும் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கடையெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மாநில அரசு உடனடியாக அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதாக அறிவிக்கணும், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்த நான் விரும்புகிறேன்.